இன்னைக்கு ஈவினிங் வ்ளாக் தான். நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா திங்கட்கிழமையில இருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் பரிச்சை, வியாழக்கிழமை வந்தா பரிச்சை, திருப்பி வச்சு வச்சு அமுக்கு. அம்மா எப்படி வச்சு அமுக்கு? நான் அப்படி அமுக்கு. சூப்பர். எங்க வீட்டுல இப்பமே ஒரு கேமராமேன் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்ன டேய், என்னடா என்னடா பண்ற? என்னடா தமிழ் இப்ப நீ என்ன படிச்சிட்டு இருக்கற? பாராட்டு கடிதம். பாராட்டு கடிதம். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாதிரியே தெரியல. படிச்சு வச்சிருக்கல, பாக்கலாம் படிக்கலாம் பாக்கலாம். நான் முடிச்சு பாக்கிறதுக்கிறேனே. மார்க் மட்டும் வராம இருக்கட்டும் பாரு. சரி படி படி. கம்ப்யூட்டர்ல ஏதாவது அந்த டவுட் இருந்தாச்சு? டவுட் இருக்கு. ஆமா எனக்கு டவுட் இருக்குமா? என்ன டவுட்? பாராட்டு கடிதத்துக்கு என்னடா டவுட்? டவுட் என்ன டவுட்? சரி முதல்ல அக்கா சொல்லுமா, இது என்ன சொல்லுமா? இது இன் பைத்தான் இன் போட்டு. ஓகேவா? ஓகேமா. சின்ன பேர் அவுத்து விட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? சரிடா நீ அந்த சைடு தனியா உட்காந்து படி. நீ அந்த சைடு உட்காந்து படி. அதுதான் பின்னாடி தள்ளி உட்காந்து படி. என்னை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது கொடுங்க. சின்னா சின்ன நைட் நேரத்துல நாங்க இப்படிதான் சின்ன வந்து அவுத்து விட்டுருவோம். அது பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. கூப்பிட்டத கூட கேட்காம. டே சின்ன இதுவா என்ன பண்ற? சின்ன வந்து இப்ப அழகா படியேற ஆரம்பிச்சுட்டான். மாடி படியெல்லாம் அவனே ஏறிட்டு அவனே போறான். என்னடா பண்ணணும் உனக்கு? அவனுக்கு நம்ம வந்து எடுத்து மடியில வச்சு கொஞ்சணும். கொஞ்சினாதான் அவன் மனசே திருப்தி ஆகும், இல்லன்னா அவனுக்கு திருப்தி ஆகாது. பாருங்க என்னென்ன வேலை பண்றான் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போதுண்டா இன்னும் அப்படியே உட்காந்துக்குவான் கொஞ்ச நேரம். சரி அப்புறம் கூல் ஆயிருவான். அம்மு வந்தானா உடவே மாட்டான். இவன் தான் உட்காரணும்னு சொல்லுவான். அம்மு உட்காரது கூட மாட்டான். பாத்திரலாம் இப்ப அம்மு உட்கார வச்சு பாத்திரலாம். சரி நீ போ. அம்மா இங்க வா. அம்மா இங்க வா. அம்மா இங்க வா. வாடத்தங்க அம்மு கிட்டே. இவ வந்து உட்கார வைக்கணுங்க. அக்கா ஒண்ணு பண்ணாதடா டேய். அம்மா பாருங்க இப்பதான் திருப்தியா இருக்குது. ரெண்டையும் மடியில வச்சுட்டு திருப்தியா இருக்குது. டேய் அக்காவன் அக்காரா டேய். டேய் அமைதி உட்கார்றா. அதுக்கே மூணு இடம் வேணும்னு சொல்லுறா. நான் அம்மு வச்சுட்டேன், நீ ஏன் உட்காந்துக்கோ சின்ன. சரி உட்காந்துக்கோ. எப்படி முழு இடம் வச்சு உட்காரணும்? டேய் அம்மா கேதரா
அம்மா நம்ம எல்லாமே ஆப்போசிட்டா பண்ணலாம் மாமா. என்னடா அன் டைம்ல ஜூஸ், வெயில் காலம்ல டீ, குளிர் டைம்ல இது, குளிர் டைம்ல ஐஸ்கிரீம். எப்படி டிக்கடி இங்க வர இங்க வர. சரிடா பண்ணலாம்டா. நடா இனி இறங்க மாட்டா. வே போடா டே போடா, எனக்கு வேலை இருக்கு. நைட்டு போய் டிஃபன் ஏதாவது செய்யலாம் போ. ஆமா டிஃபன் செய்யுமா, பசிக்குதுமா? அப்ப நீ டிஃபன் இல்ல, பழைய சாப்பாடு இருக்குது, தயிர் ஊத்தி கஞ்சி குடிச்சு. டேய் செம்மடா, சூப்பரா, நீ தானே சொன்ன. அதாவது நம்ம ஆப்போசிட் டைம்ல, டேய் சும்மாரா, ஆப்போசிட் டைம்ல செய்யணும். இந்த குளிர் டைம்ல சாப்பாடு போட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு காய்ச்சி கொடுத்தா செம்மையா இருக்கும்டா. இல்லம்மா சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அதுக்கு வேற இருக்கும். அம்மா நின்னு பாத்துக்கிட்டே இருக்க, ஏன் அம்மோ உனக்கு மடியில கொஞ்சமா பாருங்க புவனா எங்க வரலோ. புவனா வந்து காணை வேக வச்சிருந்தது உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கா. பயங்கர காரமா இருக்கு. ஐயோ அத்தனை காயா போன போட. நைட் நேரத்துல, நைட் நேரத்துல எல்லாரும் படிச்சாச்சு, நீ தோசை சாப்பிட்டாச்சு, காலையில நேரத்துல இருந்துச்சு, மறுபடியும் படிக்கணும். காலையில 5:30 எழுப்பிடணும், எழுப்பிட்டு படிக்கணும். சரியா? சரி ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சது, எல்லாரும் மோஸ்ட்லி படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு நீ சாப்பிட்டுட்டு நேரத்துல தூங்கினாதான் காலையில நேரத்துல இருந்துச்சு படிக்க முடியும். படிச்சாதான் எப்பயாவது எக்ஸாம் நல்லா எழுத முடியும். டேய் மிளகாத்தூள் ஜாஸ்தியா இருக்கு பாத்து. உங்க குழந்தைங்களுக்கு எக்ஸாம்னா மறக்காம என்ன எக்ஸாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், டாடா பாய்.